10th சயின்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லெசன் நம்பர் 21ல உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. லாஸ்ட் கிளாஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு உடல் நலையை நம்ம வந்து எவ்வாறு பாதுகாக்கணும், தவறான பயன்பாடு என்பது என்னது, குழந்தைகள் வந்து எவ்வாறு நம்ம வந்து தவறான முறையில வந்து இந்த சமூகம் அப்படிங்கறத நம்ம வந்து எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, நம்மள நம்ம எப்படி சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். கடைசியா பார்த்த டாபிக் வந்து மருந்துகளின் தவறான செயல்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, தவறான பயன்பாடு. ஏன்னா மருந்துகளினுடைய வகைகள் வந்துதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கடைசியா பார்த்தது மருந்துகளின் தவறான பயன்பாடு, எவ்வாறு நம்ம வந்து மருந்துகளை தவறாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். மருந்துகளுடைய வகைகள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, வந்து வகை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில மருந்துகள் நம்ம உடல் நலன்ல உடலை ஏற்பட்டிருக்க கூட வியாதிக்காக நம்ம சரி பண்றோம் இல்லையா. ஒரு சுகர் வந்திருக்கு, பிபி இருக்கு, ஒரு இதய நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் ஆயுள் முழுவதுமே என்ன பண்ணணும், நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும், அதனால எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாத்திரை எடுத்துப்பாங்க. அது ஒரு வகையான விஷயம். ஆனா இங்க நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தவறான மருந்து பயன்பாடுகள் நம்மளுடைய என்னது எண்ணங்களையும் செயல்களையும் மூளையில இருக்கக்கூடிய எண்ணம், ஏன்னா உன்னுடைய திறனையே வந்து என்னது டோட்டலா ஃபுல்லும் என்னது முடக்கி போடுற அளவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான் இந்த மருந்து அப்படின்னு சொல்றது, ட்ரக்ஸ் அப்படின்னு. ட்ரக்னா இங்கிலீஷ்ல வந்து மருந்து அப்படின்னு தான் அர்த்தம். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது தவறான மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு அடிமை ஆயிடுவோம் சரியா. எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன சொல்லுவாங்க, நீ அதுக்கு அடிமையாகாத, உனக்கு அடிமையாக்கி வச்சுக்கோ, பணத்துக்காகட்டும் செல்வம் எல்லாத்துக்கும் அதுக்கு அடிமை ஆயிட்டோம்னு சொன்னா என்ன ஆகும், புகழுக்குன்னு சொன்னா திரும்ப 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 அது மேல இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மள வந்து தவறான முறையில கொண்டு போக வைக்கும். அதுக்கு நம்ம நம்ம நம்மளுக்கு கீழே அதை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதுவுமே ஸ்மூத்தா இருக்கும் எல்லா விஷயங்களுமே இல்லையா. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் மருந்துகள் அப்படிங்கிறது இப்ப வந்து சமூகத்துல ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறான செயல்கள்னால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த மாதிரியான ஒரு ட்ரக்ஸுக்கு அடிக்டா மாத்திடுறாங்க. அந்த மாதிரி மாத்தும் போது அவர்களுடைய என்னது எண்ணங்கள் மனநிலைகள் எல்லாம் மாறுபடும், அவங்க ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறிடும். அந்த மருந்து தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். அந்த மாதிரி கொண்டு போற விஷயம்தான் இப்ப வந்து நம்மள என்ன பண்ணுது, ரொம்ப எல்லா விஷயங்களுக்குமே ஈடுபாடு இல்லாம செய்யற மாதிரி பண்ணிடும். தவறான பயன்பாடு அப்படிங்கிறது அதுதான் சரியா. நம்மளுடைய செயல்கள் ஃபுல்லு பாருங்க, மருந்துகளினுடைய வகைகள்னா சில வகை மருந்துகள் மனோவியல், மனோவியல்னா நம்மளுடைய மனசுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரியான இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துட்டோம்னு சொன்னா அது என்ன பண்ணும், அதுக்கு நீ அடிமை ஆயிடுவ, டெய்லி அதை சாப்பிட்டா மட்டும்தான் உன்னால ஆக்டிவா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டா உன்னுடைய நரம்புகள் எல்லாமே அதற்கு அடிமை ஆயிடும், சாப்பிடலன்னா கைகால்லாம் நடுங்கும் அப்படிங்கிற மாதிரி. யோசிக்கிற திறனே கிடையாது, ரெகுலரா நீ படிக்கணும், எழுதணும், வேலைக்கு போகணும், சாதிக்கணும், எந்த ஒரு எண்ணங்களுமே இல்லாத மனநிலையில அது வந்து என்ன பண்றது, வேற ஒரு இடத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போயிடும். அந்த மருந்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, சார்ந்திருத்தல் அப்படிங்கும் போது அதை சாப்பிட்டுட்டு அந்த மருந்து மட்டுமே இருக்கணும், அது இல்லாட்டி என்னால உயிர் வாழவே முடியாதுங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு ஓரிரு வருடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம லைஃப் டோட்டல் போயிடுது, உள்ள இருக்கிற ஆர்கன் எல்லாம் போயிடும், எண்ணங்கள் செயல்பாடுகள். ஒரே இடத்துல நீ உட்கார்ந்துட்டு அந்த மருந்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும், வேற எதுவுமே செய்ய முடியாது. வாழ்க்கைங்கிறது அதற்காகவா இல்ல, கடவுள் என்னது நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ மனுஷங்களா பிறக்கதற்கே ரியலாவே உண்மையா பாட்டுக்காக சொல்லல, நம்ம எல்லாம் ஒரு கிஃப்டட் பர்சன் இல்லையா. ஒரு என்னம்ப வந்து என்ன சொல்றோம், நமக்கு வந்து ஆறறிவு இருக்கு, ஓரறிவு ஈரறிவு அப்படிங்கும் போது அதையெல்லாம் மதிக்கிறோமா,
ஒரு நாயி பூனை எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறோம், எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் இல்ல. அப்ப சிந்திக்கும் திறன் உள்ள நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க, சாதிக்கிறதுக்காக, வாழ்க்கையில நல்ல செயல் செய்யறதுக்காக, கடவுளை நினைக்கிறதுக்காக, நல்ல விஷயங்கள் கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறவியை கொடுத்திருக்காங்க. அதுவும் மிகவும் ஆரோக்கியமாக எல்லா வளங்களும் பெற்று எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கு. இருக்குன்னு நினைச்சா எல்லாமே இருக்கு. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம். இன்னைக்கு கூட ஒரு கோட் பார்த்தேன், இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், சந்தோஷமா அனுபவிக்கணும், இல்லாதத ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. கிடைக்கலையா, அதை ரசிச்சு பாரு, கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நான் உன்னுடைய கற்பனையில உனக்கு இருக்கிற திறமைய கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ணணும், பெரிய ஆளா மாறணும். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம எல்லாம் போகவே கூடாது. தேவையில்லாத விஷயங்கள், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் மீடியாக்கள் சினிமாக்கள்லாம் சொல்றாங்க, அந்த சினிமால சொல்றது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். பெரிய ஒரு விஷயத்த சாதிக்க போற இடத்துல சின்ன சின்ன தடைகள்லாம் வரும், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டாம். ஒரே ஒரு நிமிடம் நீ வந்து செஞ்சுதான் பாக்கலாமே அப்படின்னு ஒரு தவறான நட்போட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி போயிடுவோம். அதுதான் சொல்றாங்க, என்னைக்குமே நட்பு என்பது நல்லவர்களை தேர்ந்தெடுத்து, ஒருத்தர் ரெண்டு பேரோட இருந்தாலும் சிறந்த நண்பர்களோட இருக்கும் போது நம்ம கண்டிப்பா நல்லவங்களாவே என்னைக்கும் இருப்போம் இல்லையா. எப்படி வேணா வாழலாம்னு இல்லை, இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், நிச்சயமாக வாழணும். 60 வயசு சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறத விட 20 வயசுல எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுட்டு போகணுமா? 2 வருஷம் சுகப்படுவ, அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். சோ வேண்டாம், நமக்கு நீண்ட ஆயுள், நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நமக்கு நல்லா கிடைக்கணும், எல்லா வளங்களுமே நமக்கு கிடைச்சு சந்தோஷமா இருக்கணும்னா இதை எல்லாத்தையுமே விட்டுடணும். வேண்டாம், இது வந்து பகட்டுக்காகவோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவோ செய்யற விஷயமே கிடையாது. நமக்கு நல்லது இல்லைங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு மனசுக்கு வரணும். உடல் மற்றும் மனம் சார்ந்திருத்தல்னா இயல்பான நல்ல நிலையில தன்னுடைய செயலை என்ன பண்ண முடியாது, புல்லுமே உடல் செயல் நிலையை பராமரிக்க மருந்துகள் எல்லாத்தையுமே அந்த மருந்து மட்டும்தான், மருந்துதான் மருந்துதான் அப்படிங்கிற மாதிரி டிபெண்ட் பண்ணி இருப்போம். மருந்துகள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுகின்றன அப்படின்னு சொல்லி உணவு, ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது, நான் இந்த மருந்து சாப்பிட்டேன்னா எனக்கு டிப்ரெஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. சோ மருந்துகள் பயன்பாட்டின் நடத்தை மாற்றங்கள், இந்த மாதிரியான மருந்துகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா யங்ஸ்டர்ஸுக்கு என்ன மாதிரியான எதிர்மறையான விளைவுகள், நேர்மறை கிடையாது. என்னைக்குமே நம்ம என்ன சொல்றோம், இப்ப எல்லாம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் இல்லையா, நம்ம நேர்மறையா சிந்திக்கணும், நல்ல வழியில நடக்கணும்னு சொல்றோம். அப்ப எதிர்மறையா நம்ம இந்த மாதிரி என்னென்ன விளைவுகள் வருதுன்னா, எவ்வளவு ஆனந்தம், உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா. சின்ன சின்ன வியாதிகள் நீங்க தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும், புக் படிக்கிறதுனாலயோ இல்ல 4 பேரை பார்க்கும் போதும், ஒரு ஒரு குழந்தைய நம்ம வந்து கஷ்டப்பட்டு வளர்க்கறதுக்கெல்லாம் பேரண்ட் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு சரியான ஸ்டேஜ்ல வந்து நல்ல வகையில டேர்ன் ஆனா சூப்பரா போயிடுவீங்க. ஐக்கியூ பவர்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ நல்ல வகையில எடுத்துக்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, டாப்பர்ஸ் ஆவீங்க. அதை தவறான வழியில நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே என்ன பண்ணுவோம், அதற்கு எதிர்மறையா மாறிடுவோம். சோ படிப்புல நமக்கு செயல்திறன் குறைஞ்சிரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் தொடர்ந்து போகணுங்கிற எண்ணமே வராது, இதை மட்டும் சாப்பிடணும் வீட்டுல இருக்கணுங்கிற எண்ணம் தோணும். நம்மளுடைய சுகாதாரத்திலேயே நம்ம டெய்லி எழுந்ததும் குளிக்கணும், நம்ம சாமி நமஸ்காரம் பண்ணணும், படிக்கணும், சாப்பிடணும், நல்ல விஷயங்கள் பேசணும், அந்த மாதிரி எதுவுமே தோணவே தோணாது. அடிக்டா மாறிட்டோம்னா அடிக்ட் ஆயிடுவோம், வேற எந்த ஒரு யாருமே நமக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்துடும். அப்ப தூங்குற பழக்கம், சாப்பிடுற பழக்கம் எல்லாம் மாறிடும். அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் எடை மாறிடும், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வரும். எப்பொழுதுமே மருந்து, இது தவறான வழியில போகும்போது எப்பயும் ஒரு சின்ன தப்பு செஞ்சா தொடர்ந்து அந்த தப்புக்காக பல தவறுகள் நமக்கு செய்ய தோணும். அதுக்காக என்ன பண்ணும், பணம் தேவை என்பதற்காக நிறைய தவறுகள் செய்ய தோணும். அதனால நமக்கு கிடைக்கிறது வியாதிகள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சோ தயவு செய்து
யார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயங்கள். ஓகே, ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், அப்படியான் கேட்டுட்டு அப்படியே மறந்துடணும். அந்த மாதிரி இது என்ன பண்ணணும், படிக்கணும். இது மாதிரி யாராவது கேள்விப்பட்டனோ அந்த இடத்துல கூட நிக்க கூடாது, நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்துடணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாம். மருந்துக்கு அடிமையாதல இருந்து எவ்வாறு மீட்கலாம், எல்லா விஷயத்துக்குமே ரெமிடிஸ் இருக்கு, ரெமிடிஸ் இல்லாமையே இல்லை. அப்ப நமக்கு அதுக்கு மாற்று ஏற்பாடு என்னன்னு கேட்டா, நம்ம இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அதற்குண்டான நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ், தனித்தனியான இடம் எல்லாம் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம், அங்க போயிட்டு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முதல்ல அது என்ன பண்ணிருக்கோம், நம்ம உடம்புல வந்து நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கும் போது நிறைய பாய்சன்ஸ் தான் நம்ம உடம்புல வளர்ந்துருக்கோம், சரியா? பொதுவாவே நம்ம மருந்து அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து என்ன பண்றோம், நோய் நீக்குவதற்கு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சாப்பிடுறோம். ஆனா அது உடல்ல என்ன பண்ணுது, கண்டிப்பாக அது வேற ஏதோ ஒரு சைடு எஃபெக்டை நம்ம உண்டு பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல இந்த மருந்து சாப்பிடும் போது உடல் நலம் ஃபுல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், குறைக்கணும். அதே போல நீ சாப்பிடுறதையும் நிறுத்தணும். சாப்பிடுறத நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், அது என்னென்ன விளைவுகள், தேவையில்லாததை செய்யுமோ அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், அந்த விஷத்தை எல்லாம் நீக்க முடியும். அடுத்தது மனோ உளவியல் சிகிச்சை அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட், நம்மளுடைய டாக்டர்ஸ்ட போனா அவங்க நம்மளுடைய உள்ள பாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசி உங்களுடைய எண்ணங்களை மாத்தி இது கிடையாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து திருத்துவாங்க. இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான், கொஞ்சம் கொஞ்சமா மாறி நீ யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களுடைய முழு ஆதரவு இருந்தா மட்டும்தான் அதை சரிப்படுத்த முடியும். குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்கள என்ன பண்ணணும், அவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து இல்ல நீ சரியாயிடுவ, கவலைப்படாத, இப்படி இருக்க கூடாது அப்படின்னு அவங்கள பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணி சரி பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான இடங்கள்ல போய் வேலை பார்க்கலாம், அதற்குண்டான பயிற்சிகள்லாம் கொடுத்து சரி பண்ணுவாங்க, சரியா? சோ இது வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு மறந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதவே போல இந்த மருந்துகள் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு மருந்துகள். ஒரு சிலர் இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு அடிமையாகி பாவம் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட அது மாதிரி போனாங்கன்னா நீங்க நல்ல வகையில அட்வைஸ் பண்ணி இது நல்ல விஷயம் இல்லை, நல்ல நண்பனுக்கழகு என்ன சொல்லுவாங்க, தவறான வழியில போறவனை திருத்துறது தான் இல்லையா. அப்போ அந்த மாதிரி செயலை நம்ம செய்யணும், நம்ம அதுக்கு போகவே கூடாது. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி அடலசன்ஸ் பீரியட்ல தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். அது என்ன அப்படி சொல்றாங்க, செய்யாத அப்படின்னு சொன்னா செய்யுவேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் பல குழந்தைங்கள்ட்ட இருக்கும். சோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தா மாத்திக்கிங்க. தவறு இது நல்லதுக்கு இல்லைங்கிறதுனாலதான் உங்களுக்கு புக்கிலேயே பாடமா கொடுத்துருக்காங்க. சோ புகையிலை அப்படிங்கிறது தவறான பயன்பாடு. புகையிலை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல அது வந்து பயன்படுத்துறோம். என்னது, எந்த இடத்துல இருந்து இருக்கு, நிக்கோட்டியானா டொபாக்கம் அப்படிங்கிற ஒரு புகையிலை தாவரத்துல இருந்துதான் இந்த புகையிலை அப்படின்னு சொல்றது. இதுவும் என்னது, ஒரு வகையான போதை பொருள் தான், சரியா? சிகரெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த சிகரெட் எல்லாம் நம்ம போடுறது. அடுத்தது தனியா புகையிலை சுருளாகவும் கிடைக்கிறது, அதை என்ன பண்ணுவாங்க, தனியா சாப்பிடுவாங்க இல்ல வெத்தலைப்பாக்கோட சேர்த்து சாப்பிடுவாங்க. இதுவும் ஒரு மருந்து தான், அடிக்ட் ஆற விஷயம், சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இந்த இலைகளை வந்து ட்ரையா இருக்கிறத பதப்படுத்தி சரி பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஃபுல்லுமே நிக்கோட்டின் அப்படிங்கிற புகையிலை வந்து ஒரு நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கு அடிமை ஆயிடுறோம். அது தேவையான என்னது, தேவையில்லாத ஒரு விஷயங்களை நமக்கு வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாங்கு வரும். சோ அந்த புகையிலை பயன்படுத்துதுன்னா புகைப்பிடித்தல், அது வந்து அடுத்தது கடிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி பயன்கள் வந்து, அல்லது சாப்பிடுறது சிகரெட்டு மீடி, இது நம்மளும் என்ன பண்ணும், கஷ்டப்படுத்தும், அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தும். சோரி, அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம அடிமையாக கூடாது. அது மாதிரி சாப்பிடும்போது என்னாகும், புகைப்பிடித்தல் ஆபத்துகள் அப்படிங்கும் போது, புகைப்பிடிக்கும் போது புகையில வந்து என்னெல்லாம் இருக்கு, பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன். சோ இது வந்து ஒரு க்வெஸ்சன் நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்ம அந்த சிகரெட் ஸ்மோக்கிங்ல வெளியில வரக்கூடிய என்ன, இதுல தேவையில்லாத ஒரு கெமிக்கல் என்ன இருக்குன்னு கேட்கும் போது நம்ம வந்து எழுதலாம், பென்சோ பைரின் அண்ட் தென்
பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறது தான் வெளியில வருது. இந்த மாதிரியான காரணினால நுரையீரல்ல புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. எந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லங்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். நம்ம சிகரெட் ஸ்மோக்கிங் போது என்னது அந்த புகையாகப்பட்டது எங்க போகுது, நமக்கு மூச்சு விடும் அப்படிங்கும் போது ஃபுல்லா எங்க நுரையீரலுக்கு தான் போகும். அப்ப அந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகக்கூடியது. புகைப்பிடிக்கிறதுனால மூச்சு குழல் தொண்டை இது எல்லாமே என்னது இது வழியா தான் போக போகுது இல்லையா, அப்ப போற எல்லா இடங்களுமே பாதிக்கப்படும். மூச்சுக்குழல் ஃபுல்லா என்ன ஆகும், சிதஞ்சு போயிடும் ரொம்ப அப்படியே. அந்த புகையெல்லாம் அந்த தேவையில்லாத கெமிக்கல்ஸ் உள்ள வாயுக்கள் போய் 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 அந்த இடம் ப்ரோங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்றது மூச்சுக்குழல் அழற்சி புண்ணா மாறிடும். அடுத்தது அந்த இருமல் வந்துட்டே இருக்கிறது, காச நோய் அப்படின்னு சொல்றது, டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நோய்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபுல்லா பாதிக்கப்படுவாங்க. நுரையீரல் மூன்று சிறை என்னது நம்ம வந்து லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த என்ன பார்ட்ல எல்லாம் ஃபுல்ல போகும்போது அந்த காசால என்ன ஆகும், அந்த நுரையீரல் ஆகப்பட்டது என்லார்ஜ் ஆகி பிரச்சனையாயி ஃபுல்லா புண்ணா மாறிடும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணும்போது இருக்கக்கூடிய புகையில கார்பன் மோனாக்சைடு ரத்த சிவப்புடல் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறதுனாலதான். அடுத்தது என்ன பிரச்சனை வருது, ஃபுல்லும் நமக்கு புகை பிடிக்கிறதுனால லங்ஸ் போது டக்குன்னு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாளா இவர் வந்து ஸ்மோக்கிங் வந்து அடிமையாயிருக்காங்க அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையோட என்னைக்குமே தொடர்போட இருக்கும். நம்ம ஸ்மோக் பண்றதுனால என்ன ஆகுது, அந்த ஹீமோக்ளோபின் போகக்கூடிய அந்த பங்கு வந்து ரத்த சிவப்பணுக்கள்ல கம்மியாக கம்மியாக இன்னும் நமக்கு எல்லா வியாதிகளும் சீக்கிரமா வரும். புகைப்பிடிக்கிறதுனால அதிக ரத்த அழுத்தம் இதய நோய் வருது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். பிளட் ப்ரெஷர் ஆனா ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக்கு நமக்கு வந்து அடுத்த ஒரு டிசீஸ் நமக்கு வரும். அப்ப இரைப்பை சுரப்பினை அதிகரித்து இரைப்பை மற்றும் முன் சிறு குடல் ஃபுல்லும் என்ன ஆகும், புண்ணா மாறிடும், அல்சர் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்துடும். அப்ப புயல வாயில சாப்பிடுறாங்க ஸ்மோக் பண்ணாம இந்த மாதிரி மென்னு சாப்பிடுறாங்கன்னா வாயில வந்து என்ன ஆகும், ஃபுல்லா புற்றுநோய் என்பது வரும். சோ இதுவும் என்னது ஒரு தேவையில்லாத பழக்கங்கள். சோ அதுவும் என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே. இப்ப எல்லாம் என்னது ஃபுல்லும் என்ன சொல்றது நாகரீகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாமல்லாம் இருக்க கூடாதுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கு. தயவு செய்து அப்படி எல்லாம் இருந்ததுன்னா எல்லாரும் மாத்திடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கெடுதல் அப்படின்னு சொன்னா வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரணும். சோ புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை மெல்லதுனால் ஏற்படும் ஆபத்துகளை அறிந்து என்ன பண்ணணும், இளம் பருவத்தினர் வயதானவர்கள் எல்லாருமே நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், கெட்ட விஷயம்னு சொன்னா நிச்சயமா என்ன பண்ணணும், வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணணும். இங்க பாருங்க புகையில எதிர்ப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா 2004ல, 2030ஆம் ஆண்டுல உலக அளவுல 10 மில்லியன் அளவிலேன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னு சொன்னா என்னுடைய ஆயுள் கூடுகிறது சந்தோஷம் வருகிறதுன்னு சொன்னா நம்ம செய்யலாம், சீக்கிரமா செத்து போயிடுவேன் உனக்கு எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்வோமா. சோ தயவு செய்து அதனால இந்த மாதிரி என்ன ஆகும், இப்படி எல்லாம் உண்டான அஃபெக்ட் எல்லாம் கண்டிப்பா ஆகவே வேண்டாம். நல்லா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ நம்மளே தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது, கெடுத்துக்க கூடாது. உலக புகையிலை எதிர்ப்பு நாள்ங்கிறது என்ன போட்டிருக்காங்க பாருங்க, மே 31 அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்க்க போறது ஆல்கஹால், அடுத்தது என்னது ஃபுல்லுமே இதுவும் ஒரு தவறான விஷயம்தான். நமக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு இரைப்பை பாதிப்பு எல்லாமே வரும். சமுதாயத்துல வந்து இப்ப வந்து என்னது எல்லாரும் சரி பணக்காரங்க ஏழை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமயே என்ன பண்றது, இந்த மதுவுக்கு ஃபுல்லா அடிமை ஆயிடுறாங்க. தவறான விஷயத்துக்கு அடிமை ஆயிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். இந்த ஒரு விஷயத்த யாருமே என்ன பண்ணாங்க மறக்கவே மறக்காதீங்க, முதல்ல அங்க போயிட்டு ஒரே ஒரு தடவை செஞ்சு பாக்குறேனே அப்படின்னு செய்யவே கூடாது. அந்த ஒரு முறை அப்படிங்கிற எண்ணம் தான் கடைசி வரை நமக்கு எல்லா விஷயங்களையுமே என்ன படுத்தும், பாதிக்க செய்யும். அதனால அடிமை ஆகவே கூடாது. அந்த மாதிரி அடிமை ஆகும்போது என்ன ஆகும், அவங்களுடைய உடம்பும் சரி மனசும் சரி எல்லாத்துக்குமே பாதிப்படைஞ்சிடும். சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணும், கண்டிப்பா இன்னைக்கு இதுக்காகவே வந்து என்ன பண்ணணும்,
காசு இல்லாட்டியும் இதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். உடல் நலத்திற்கு என்ன மாதிரியான தீமைகள் தான் வருது? ஃபர்ஸ்ட் பார்த்தது ட்ரக்ஸ், தேவையில்லாத மருந்து கடுமையானது. அடுத்தது புகையிலை, இப்ப பாக்குறது ஆல்கஹால்ங்கிறது. சோ நரம்பு செல்லை பாதித்து பல்வேறு விதமான மன மற்றும் உடல் ரீதியானது. ஏன்னா நரம்புகள் எல்லாமே நமக்கு வந்து பாதிக்கும். நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், நரம்பு தளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாகும். உடல் உறுப்புகளின் ஒருங்கிணைப்பை குறைக்கிறது. என்ன பண்ணும், எல்லாம் ஆர்கன்ஸும் சரியான வேலையே செய்யாது. அதுக்கு ஃபுல்லா நம்ம எப்படி அறிமுகமே உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளுமே பாதிச்சிடும். மங்கலான குறைந்த பார்வையே, அவங்க தடுமாறி நடக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இது சரியாவே தெரியாது. கண் பார்வையோ அல்லது நம்ம பேசுற பேச்சுக்களுக்கு சரியான வழியில அவங்களுக்கு பதிலே பேச முடியாது. அவங்களுடைய மூளையானது சரியான செயல்பாடை இழந்துவிடும் இல்லையா. எல்லா விஷயங்களுமே நம்ம என்னது, நம்ம வந்து அதுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நமக்கு வரும். ரத்த நாளங்கள் விரிவடைதல், அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த மது சாப்பிடுறது ஆல்கஹால் சாப்பிடுறதுனால என்ன ஆகும், இதயமும் பாதிக்கப்படும். ஃபுல்லா ரத்த நாளம் அப்படிங்கிறது என்னது, அந்த ரத்தம் போகக்கூடிய இடங்கள், அதனாலதான் பிளட் பிரஷர் வர்றது அப்படிங்கிறது. கல்லீரல் சேதத்தினால் கல்லீரல் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்படுகிறது. நார்த்திசுக்கள் உருவாதலை என்ன பண்ணுது, ஃபுல்லும் அந்த இதாகுது, பிளாக் பண்ணக்கூடிய இடமா மாறுது. உடல் தன் கட்டுப்பாட்டையும் தன் உணர்வும் இழந்து உடல் நல கோளாறுகள். கடைசியில என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நீ அடிமை ஆயிட்டேன்னு சொன்னா எவ்வளவோ பேர் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும், ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்னு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஆல்கஹாலிக் பர்சன் அப்படின்னு சொன்னா 35 இயர்ஸ், 40 இயர்ஸ் எல்லாமே அவங்களை என்ன ஆகும், வாழ்க்கை பாதியிலேயே என்ன பண்றாங்க, விட்டுட்டு அவங்களுடைய கடமைகளை முழுமையாக செய்யாமையே எல்லாரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் பாதிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. சோ ஒருத்தர் சாப்பிடுறதுனால அந்த குடும்பமே பாதிக்குது அப்படிங்கும் போது அந்த செயல் செய்யலாமா, நம்மளும் கெடுத்துக்கிட்டு மத்தவங்க எல்லாரையுமே நம்ம பாதிக்க வைக்கிறோம் அப்படிங்கும் போது நிச்சயமாக அந்த செயல்களை நம்மளால செய்யாம இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே அந்த எண்ணம் வரணும், நல்ல விஷயங்கள் செய்யறேனோ இல்லையோ கெட்ட விஷயங்கள் என்னால வரக்கூடாது. ஆல்கஹால் அருந்துவதனால என்னென்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் மூளை, ஏன்னா மூளையே பாதிச்சதுன்னா மூளை செயல்படல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், எதுவுமே நடக்காது. என்ன செய்யறோம், ஒரு ஒரு பொருளை அவங்களால லிப்ட் பண்ண முடியாது, தூக்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, மூளை செயல்பாடு இல்லை. அடுத்தது ஆந்த்ரோக்ரோசிஸ் அப்படிங்கிறது, மூளையில இருக்கக்கூடிய அந்த ஒரு வியாதி. என்னென்ன வியாதிகள் பாருங்க, ஃபுல்லுமே நம்ம கல்லீரல்ல இருக்கக்கூடியது, நாள்பட்ட இதய செயலிழப்பு, ஹார்ட் அட்டாக் ரொம்ப ஈஸியா வந்துடும், கணையம் அதனுடைய செயற்சியை வந்துடும். அடுத்தது ஃபுல்லுமே இனப்பெருக்க குறைபாடு, சிரோசிஸ், இது இல்லை. ஒவ்வொரு எல்லா வகையிலுமே நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் அப்படிங்கும் போது அந்த பிரச்சனைய நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடணும், வேண்டவே வேண்டாம். அதுதான் சொல்றேன், நல்ல விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பாருங்க, மது அவங்களுக்கு உண்டான மறுவாழ்வு திட்டம்ங்கிறதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கவுன்சிலிங் கொடுத்து அவங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து வரக்கூடியது யோகா, எக்ஸசைஸ், இதெல்லாம் அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணும் போது அதை சாப்பிடணுங்கிற எண்ணங்களை மாத்தணும். இந்த கெட்ட விஷயங்களுக்கு எல்லாம் அடிமை ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுல இருந்து நம்ம மாறி வரணும் அப்படின்னு சொன்னா வேற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அடிமை ஆக்கிக்கணும், அப்ப அதை மறந்துடலாம். உடல் செயல்பாடுங்கும் போது மறுவாழ்வை மேற்கொள்ளும் நபர் அவர்கள் படிக்கிறது, மியூசிக் கேட்கறது, கேம்ஸ், எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நம்ம டேர்ன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க, சரியாயி வருவாங்க. பெற்றோர்கள் மற்றும் சக மனதை எல்லாத்தையுமே கேட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் அவங்களை இப்படி எல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கறதுனால எல்லார்ட்டையும் போய் அவங்களோட மிங்கிள் ஆகி பேசி சரிப்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இருக்கு, உனக்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, இத்தனை பேர் உங்களை நம்பி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி எல்லாரோட அட்வைஸும் அவங்க கேட்கும் போது என்ன ஆகும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறணும் அப்படிங்கிறத அவங்க மனசுல ஏற்படுத்தும். மருத்துவ உதவிங்கும் போது உளவியலாளர்கள், டாக்டர்கிட்ட போலாம், பிளஸ் மனநல மருத்துவர்கள்ட்டையும் போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம அட்வைஸ் எல்லாம் கேட்கும் போது இவங்களை இப்படி எல்லாம் செஞ்சா டி அடிக்ஷன் அதுல இருந்து மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், அவங்கள ஃபுல்லா அவங்களுக்கு வந்து செய்யும் போது அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வருவாங்க. சோ வாழ்க்கை முறை மாற்றங்கள்
காரணமாக ஏற்படும் நோய். தேவையில்லாதது சமுதாயத்துல என்ன பண்றோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, பிரச்சனை இல்ல பிரச்சனை நினைக்க, பிரச்சனை சேலஞ்ச் அப்படிலாம் என்ன சொல்றோம், பிரச்சனைன்னு எடுத்துக்காத, அது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்றோம். சோ நம்ம பிரச்சனைகளை பிரச்சனையா பார்க்க மாதிரி, இது எனக்கு ஒரு சேலஞ்ச், இதை நான் ஜெயிச்சு வருவேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சமுதாயத்துல முறையற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தம், மன இறுக்கம், இது காரணமாக நோய் அதிக அளவுல வருது. இதுவும் என்னாகும், தொற்றாத நோயா தான் இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட நோய் அறிகுறி கொண்டு பாதிச்சவங்க இருந்தா என்ன பண்ணணும், அந்த திசுக்கள்ல ஏற்படக்கூடிய எனது வளர்சிதை மாற்ற செயல்படால வரக்கூடியது. சோ இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட என்ன பண்ணணும், டாக்டர்ஸ்ட போயிட்டு ஜென்ரலா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சரிப்படுத்திக்கலாம். அதுல பார்க்கும்போது டயபிட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு நோய்ங்கிறது, சுகர் அப்படின்னு சொல்றோம், ஏன்னா இது இன்சுலினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து வரக்கூடியது, நம்ம சந்ததி மேல ஹெரிடிட்டரின்னு சொல்லுவோம், தாத்தா பாட்டிக்கு இருந்ததுன்னா அடுத்த அப்பா அம்மாக்கு, அடுத்தது என்ன பண்றது குழந்தைங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் ஜீன் வழியாக வரக்கூடிய ஒரு வியாதி ஒன்று இது. அதுக்கும் நம்ம என்ன பண்றோம், மருந்துகள் எடுத்தும் சரி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இப்பெல்லாம் நிறைய மருந்துகள் உங்களுக்கு வந்து யோகா பயிற்சி மூலம், எக்ஸசைஸ் மூலம், சரியானபடி நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லலாம். இது ஒரு வியாதி கிடையாது, சரிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்சுலின் சுரப்பியின் பற்றாக்குறையால தான் இந்த இன்சுலின் செயல்பாடு அல்லது அது என்னது சுரக்காமை செக்ரேட் ஆகாம இருக்கிறதுனால அதிகமா நமக்கு குளுக்கோஸ் அளவு அதிகமாகுது, அதனாலதான் இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு வருது. அது இன்சுலின் சார்ந்தது, ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வகை ஒண்ணு இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய், IDDM அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த நோயில வந்து 10-20% என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நீரிழிவு நோய்னா இந்த இதால பாதிக்கப்பட்டவங்க இந்த பெர்சன்டேஜ்ல இருக்காங்க. குழந்தைகள் மற்றும் இளம், எஸ் முதல்லாம் பார்க்கும்போது ஒரு 50-60 வயதுக்கு மேலதான் சுகர் வருது, பிபி வருது, ஹார்ட் அட்டாக் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ யங்ஸ்டர்ஸ் மோர் லெஸ் தென் 10, 10 வயசு 15 வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட கண்டிப்பாக இந்த ஒரு வியாதி வருது அப்படின்னா, நம்மளுடைய ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது. அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் அதுக்கு தகுந்த நம்ம சிகிச்சை எடுத்து சரி பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா அதை மாத்திக்கலாம், சரியா? அப்ப திடீர்னு வராது, இது என்ன அதுக்குன்னு உண்டானா என்னது ஒரு சில அறிகுறிகள் இருக்கும், அதை நம்ம பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா சரியாயிடும். இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதனாலதான் நமக்கு ஏற்படுகிறது. வழக்கத்திற்கு மாற இன்சுலின் இவ்வளவுதான், ஒவ்வொரு சுரப்பிகளுமே நம்ம உடம்புல இந்தந்த அளவு கண்டிப்பாக சுரக்கணும் இருக்கு. நம்ம வந்து எப்படி உணவை எடுத்துக்கிறோம் இல்லையா, கார்போஹைட்ரேட்னுடைய அளவு இவ்வளவுதான் இருக்கணும், புரோட்டீன் இவ்வளவுதான் இருக்கணும், லிப்பிட் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு டயட்டீஷியன் டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க இல்லையா, அதே போல நம் உடல்ல ஒவ்வொரு சுரப்பிகளுமே நம்மளுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திரவங்களை சுரந்து கொண்டிருக்கும், அதனுடைய அளவுகள் இவ்வளவுதான் இருக்கணும். அதிகமா சுரந்தாலும் ஆபத்து, சுரக்காம இருந்தாலும் ஆபத்து. அப்ப இன்சுலின் அப்படிங்கிற சுரப்பி சுரக்காம இருக்கிறதுனாலதான் என்ன இருக்குதுன்னா இந்த பிரச்சனை வருது. அந்த இன்சுலின் சுரக்காததுனால குளுக்கோஸ்னுடைய பேலன்ஸ் என்ன ஆகும், அதிகமாகுது. அந்த மாதிரி அதிகமாகும் போதுதான் இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு நம்ம வந்து என்ன பண்றோம், பாதிக்கப்படுறோம். இது மரபு அணு வழியாக, ஏன் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒண்ணு வைரஸ் காரணமாக இருக்கலாம், தொற்று அல்லது கடுமையான மன அழுத்தம், டிப்ரெஷன் இருந்தாலும் வரும், அல்லது நமக்கு மூதாதையற்ற இருந்தாலும் இந்த மாதிரியான வியாதிகள் கண்டிப்பாக வரும். இதுதான் என்னது நம்ம சொல்ற இந்த டயபெட்டிஸ் அதனுடைய வகை ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இன்சுலின் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா உடனே வந்தா என்ன செய்வோம், நம்ம மாத்திரை எடுத்துக்கலாம், அதுக்குண்டான டோசேஜ் எல்லாம் கொடுப்பாங்க, இனிஷியலா இருந்தா பாதி மாத்திரை, அதற்குண்டான வகை சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமான பாதிக்கப்பட்டிருந்தாதான் டைரக்டா இன்சுலின் என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் மூலமா ஊசி மூலமா எடுத்து சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. வகை ஒன்று வகை இரண்டுன்னு ரொம்ப ரெண்டா பிரிச்சுக்கலாம். மரபணு மாற்றத்திற்கு வரும், ஒரு சில இடங்கள்ல ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கும் வரும். எதெல்லாம் பாதிக்கப்படும் கேட்டா, சிறுநீரக செயலிழப்பு, இதய நோய்கள், இது வரும். அடையாளம் எவ்வாறுன்னு சொல்லும் போது,
சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகும். சுகர் டெஸ்ட் டக்குன்னு பார்த்தா அவங்களுடைய வெயிட் டிக்ரீஸ் ஆகும், அதிகமா பசிக்கும், அவங்களுக்கு அதிகமா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். திடீர்னு இந்த மாதிரி ஒருத்தருக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுது, ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருக்கு, தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த சுகர் டெஸ்ட் பண்ணினோம்னா அதனுடைய அளவு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதனுடைய பாதிப்பு என்னன்னா நமக்கு கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆயிடும், கண்ட்ரோலிங் பவர் இருக்காது, அப்ப அதே போல ஹார்ட் அட்டாக் வரும். நீரிழிவு கால்ல வந்து ரொம்ப புண்ணு வரும், அவங்களுக்கு எல்லாம் புண்கள் எல்லாம் வந்ததுன்னா சீக்கிரமா என்ன ஆகாது, குணமாகவே ஆகாது. நெக்ஸ்ட் இதனுடைய காரணம் என்னன்னு கேட்டா கணையத்தில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் சுரப்பி சரியான வகையில சுரக்காதனும் சரிங்களா. சோ இன்சுலின் கணையத்துல என்ன பண்ணும், இன்சுலின் சுரக்கும், அது என்ன பண்ணும், குளுக்கோஸை வந்து சரிப்படுத்தும் ரத்த நாளத்துல. அப்ப அது செல்களுக்கு செல்லக்கூடிய அந்த குளுக்கோஸினுடைய அளவு அதிகமாக்கும் போதுதான் லாங்கர் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய அந்த கணைய செல்கள்லாம் அழிஞ்சு நமக்கு இந்த ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிற இந்த வியாதி நமக்கு வருது. ஓகே, சோ இதுதான் என்னது இந்த ஃபர்ஸ்ட் டைப்னுடைய ஒரு இது. வகை இரண்டு, இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். இன்சுலின் இல்லாதன்னா வயதானவர்களுக்கு உண்டான நீரிழிவு நோய் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இது 80-90% நீரிழிவு நோயாளிகள் எல்லாருக்குமே, பெரியவங்களுக்கு மேக்சிமம் வந்து பாதிக்கப்படுறவங்கன்னா இது 10-20% கூட அந்த டைப் 1. டைப் 2ல இருக்கிறதுதான் மேஜரா நம்ம எல்லாரும் இப்ப பாத்துட்டு இருக்கோங்க. மெதுவாகவும் இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும், கடைசி ஸ்டேஜ்ல தான் தெரியும் கடைசியா என்ன பண்ணும், ரொம்ப இந்த மாதிரி வசிக்கிறது வெயிட் ரெடியூஸ் ஆறதுங்கிறதெல்லாம் கடைசியா தெரியும் போதுதான் நம்ம செக் பண்ணுவோம். கணையத்தால் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் அளவு போதுமானதாக உள்ளது, ஆனால் செயல்பாடு குறைபாடு இருக்கிறதுனால என்ன பண்ணுது, இன்சுலின் இலக்கு செல்கள் அந்த இதற்கு பதிலாக பதில் வினை செய்வதில்லை, குளுக்கோஸ் செல்றத அனுப்புறதில்ல. இதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டா டியூ டு ஏஜ், வயது அதிகரித்தல், இது 30-40 வயசுக்கு மேலேயே இந்த மாதிரி இருக்கும். உடல் பருமன், உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை இல்லையா. நம்ம இது ஜென்ரலா பார்க்கும்போது ரொம்ப பாடி வெயிட் அதிகமா இருக்கவங்களுக்கும் வரும், ரொம்ப வேலை செய்யாதவங்களுக்கு எல்லாம் வரும். இதனுடைய அறிகுறிகள்னா பல வளர்சிதை மாற்றங்களோட தொடர்புது, ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதை டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, இந்த சிறுநீர் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீரிழப்பினால் நமக்கு ஏற்படும் தாகம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா தாகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. தண்ணி குடிக்கணும், ஜென்ரலாவே நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா தண்ணி குடிக்கணும், அதுதான் ப்ரொசீஜரே. ஏன்னா தண்ணி வாட்டருடைய கண்டென்ட் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும், அப்ப நம்ம சாவல. அப்ப அடிக்கடி போயிட்டே இருக்கும்போது நிறைய தண்ணியும் குடிப்பாங்க, அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து என்ன ஆயிடும், அந்த என்ன ஆகும், அவங்க சிறுநீர்ல ஃபுல்லா வெளியேறிடும், அப்ப அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. குளுக்கோஸ் சிறுநீர்ல வெளியேறதுனால ரொம்ப பசியும் வரும். குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு சத்தே இல்லையா. நம்ம திடீர்னு யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன பண்ணுவோம், டக்குன்னு சக்கரை தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் கேட்டா அதுலதான் குளுக்கோஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா. அப்ப அதை நம்ம சாப்பிடும் போது இமீடியட் எனர்ஜி சக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது இல்ல. அதே போல சக்தி எல்லாமே வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன வாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, பசிக்கும், அப்ப சரியானபடி சாப்பிடலன்னு சொல்லும் போது வெயிட் ரெடியூஸ், ஆட்டோமேட்டிக்கா எடை இழப்புன்னு வந்துடும். சோ இதுதான் டைப் வகை 1, வகை 2, டைப் 1 டைப் 2ல இருக்கக்கூடியது என்ன மாதிரியான ஸ்டேஜ்ல வர்றது அப்படிங்கறது எல்லாமே இதுக்கு உண்டானது. தொடங்கும் பருவம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ரேர், என்னது below 20, 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியது, வயதானவங்களுக்கு வர்றதுதான் வகை 2ங்கிறது. சாதாரணமான உடல் அல்லது எடை குறைதல், இது வந்து உடல் பருமனாலையும் இருக்கும் மேக்சிமம், இதுவும் உடல் இவங்க வந்து வர்றதுங்கிறது உடல் பொதுவா டயபெட்டிஸ் ஆயிட்டோம்னு சொன்னாலே வெயிட் ரெடியூஸ் ஆயிடும், பிகாஸ் அந்த என்ன அதுன்னு கேட்டீங்க, நம்ம சாப்பாட்டினுடைய அளவும் குறையும், அடிக்கடி இந்த மாதிரி டயர்டா இருந்தாலும் வெயிட் ரெடியூஸ் ஆயிடும் அவங்களுக்கு. பீட்டா செல்கள் அழிவதனால இன்சுலின் பற்றாக்குறை எதனால உண்டாகிறது, இது இலக்கு வந்து செல்கள் இன்சுலினுக்கு பதிலாக வினை புரியாம இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வயசானதும் மரியாது. இன்சுலினை எடுத்துக்கொள்ளணும், கண்டிப்பாக வேணும். இது உணவு உடற்பயிற்சி, ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரா வர கேஸ் அப்படிங்கும் போது இந்த below 20ல இருக்கவங்கன்னு சொன்னா சரியான ஒரு டாக்டருடைய அட்வைஸ் படி நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அதிகமான பாதிப்பு இல்லாம நம்ம பாத்துக்கலாம். சோ இது தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னா என்னன்னு மேலாம், இதுக்குண்டான என்னென்ன செயல்கள்னா சர்க்கரைக்கான மருந்துகள், இன்சுலினுக்கான ஊசி,
உடற்பயிற்சி டெய்லி ரெகுலரா என்ன சொல்லுவாங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும், நம்மளுடைய அந்த குளுக்கோஸினோட அளவு சீரா இருக்கும். உணவு கட்டுப்பாட்டு மேலாண்மை என்ன சொல்லுவாங்க, உணவே மருந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. உணவே மருந்து அப்படின்னா என்னது, நம்ம சாப்பிடுறதுதான் மருந்துன்னா, நீ சாப்பிடுறத கரெக்டானபடி சாப்பிட்டேன்னு சொன்னா அதுவே மருந்தா எடுத்துக்கலாம். நீ அதிகமா சாப்பிடணும், எனக்கு என்ன செஞ்சானா நான் தான் மாத்திரை சாப்பிடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்க இனிப்பு பொருட்கள் சாப்பிடும் போது என்ன ஆகும், கண்ட்ரோல் ஆகாது. அப்ப உணவுதான் நமக்கு மருந்து அப்படிங்கறத நம்ம நினைச்சு சாப்பிடணும். மெயின் அதுதான், குறைவான கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து மிக்க உணவுகள் அப்படிங்கிறது தான். கார்போஹைட்ரேட்னா அதுதான் சொல்லுவாங்க, ஸ்டார்ச் மற்றும் சிக்கலான சர்க்கரை வடிவத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கும் போது என்னது, காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லுமே ரைஸ் கம்மியாக்கணும் அப்படிம்பாங்க. அப்ப குளுக்கோஸினுடைய அளவாக்கப்பட்டது என்ன ஆகும், உங்களுக்கு குறையும். அதிகமா இருக்க இருக்க இன்னும் நீ நிறைய சாப்பாட்டையே சாப்பிட்டு இருந்தேன்னு சொன்னா அந்த அளவு அதிகமாக அதிகமாக சுகர் ரெடியூஸே ஆகாது. அப்படிங்கறதுனால டெய்லியுமே முழு தானியங்கள், சிறு தானியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும். காய்கறிகள், கீரைகள், கோதுமை, இந்த அரிசி எல்லாமே ரொம்ப தீட்டப்படாத அரிசி அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நாளெல்லாம் கைக்குத்தல் அரிசின்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது. சோ அந்த மாதிரி அரிசி எல்லாம் வாங்கி சாப்பிடும் போது என்ன ஆகும், சத்து உங்களுக்கு அதிகமாகும். கலோரி மதிப்புல 50 to 55 அளவு கார்போஹைட்ரேட் மூலம்தான் நம்ம பராமரிக்கணும். அத்தியாவசியமாக அமினோ அமிலங்கள் நம்ம 10 to 15% தான் புரதம் எடுத்துக்கணும், 15 to 25 கொழுப்பு. சோ உங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய உணவு என்ன மாதிரியான டயட்ல இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், அதுதான் உணவே மருந்து அப்படின்னு சொன்னா அந்த உணவுதான் உனக்கு மருந்து அப்படிங்கிற மாதிரி என்ன சாப்பிட்டேன்னு சொன்னா மாத்திரையினுடைய அளவு கண்டிப்பாக குறையும். அதுதான் உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்றது. இன்சுலின் மூலம் மேலாண்மை, நம்ம அப்படியும் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம், இன்சுலின் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அது மாத்திரை வடிவத்திலேயோ அல்லது மருந்து வடிவத்திலேயோ. செயல்பாடுன்னா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா. நம்ம ஏன் இதெல்லாம் இவ்வளவு படிக்கிறோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நிச்சயமாக எல்லார் வீட்லயும் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. எவ்வளவு வயசா இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சமாவது எழுந்து நடந்து உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, நடைப்பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும் போது என்ன ஆகும், அவங்களுடைய அந்த எனர்ஜி, சாப்பிடுற சாப்பாடு கொஞ்சமாவது ஆரோக்கியமா செரிச்சுது அப்படின்னு சொன்னா குளுக்கோஸின் அளவு சரியாகும். கல்வி மற்றும் விழிப்புணர்வு, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரத்தன சக்கர கட்டுப்பாடு இல்லாத போது நோயின் தீவிரம் மற்றும் அதனால் ஏற்படும் நீண்டகால சிக்கலுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நான் அதுதான் சொன்னேன், அவங்களுக்கு தெரியலனாலும் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்லுங்க, பெரியவங்களுக்கு வீட்லயோ இல்ல அக்கம் பக்கத்துல யாராவது இருந்தாங்கனாலோ வேண்டாம், இது வந்து வந்திருக்குன்னா எதுவுமே பயப்படக்கூடியதே கிடையாது, எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி முறையில நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க, சரியான உணவு எடுத்துக்கோங்க, கரெக்டா உணவு சாப்பிடுங்க, அந்த மாதிரி செய்யும் போது டாக்டருடைய அட்வைஸ் படியும் நம்ம இதை சரிப்படுத்திடலாம் அப்படின்னு தான் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்றேன், கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு டீட்டெயில் ஆன்சர் நிச்சயமாக வரும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கும் போதே இந்த பாதிப்பெல்லாம் எதெல்லாம் பார்த்தோம், நம்ம மருந்து பார்த்தோம், புகையிலை பார்த்தோம், அடுத்தது ஆல்கஹால் பார்த்தோம், நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த டயபெட்டிஸ் நீரிழிவு நோய். அப்ப இதையெல்லாம் படிச்சிருக்கோம் போது இந்த மருந்துகளின் தவறான பயன்பாடுன்னா இந்த மூணையுமே சேர்த்து அழகா நமக்கு ஒன்லயே 5 to 5 points ஈஸியா எழுதி நம்ம வந்து மார்க் செக்யூர் பண்ணலாம். சோ மருந்துகள் தவறான பயன்பாடு பார்த்தோம், அதனுடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம், எவ்வாறு அதை ஏன் அடிக்ட் ஆறாங்க, சார்ந்திருத்தல்னு பார்த்தோம், அதனால அவங்க எவ்வாறெல்லாம் நடத்தை மாற்றங்கள், அவனுடைய நடத்தை மாற்றம் இருக்கும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து எவ்வாறு நம்ம மீட்க முடியும், டி அடிக்ஷன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நச்சு நீக்கம், உளவியல் சிகிச்சை, குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை, மறுவாழ்வு, இதையெல்லாம் இருந்தா அவங்களை கண்டிப்பா சரிப்படுத்திடலாம். புகையிலையின் தவறான பயன்பாடு, நம்ம வந்து தவறா பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா எதனால என்னென்ன ஆபத்துகள்லாம் வருது அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ எல்லாமும் தெரிஞ்சுமே நம்ம தப்பு, நெருப்பு சுடுவும் தெரிஞ்சா நம்ம போய் கை வைப்போமா, வைக்க மாட்டோம், சுடுவும் தெரியும்ல. அதே போல இது கெடுதல் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது, தடுக்கணும், புகை பிடிக்கிறவங்களையும் தடுக்கணும். ஏன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இப்ப வருது பார்த்துக்கிட்டு
தான் இருக்கீங்க. சோ ஆல்கஹாலின் தவறான பயன்பாடு, ஆல்கஹால்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, ஏன் இதை எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு, உடல் ரீதியாக இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கு. சப்போஸ் அந்த மாதிரி அடிக்ட் ஆயிட்டாங்கனாலும் அவரை எவ்வாறு மீட்கலாம் அப்படிங்கக்கூடிய இந்த மாதிரி இல்லங்களுக்கு அழைச்சிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். நெக்ஸ்ட் டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் சுகர் பத்தி என்னது, ரெண்டு வகை என்னென்ன வகைன்னு பார்த்தோம். 20 வயதுக்கு குறைவாக இருப்பவர்கள், அடுத்தது வயதானவர்களுக்கு வரக்கூடியது, அதனுடைய பாதிப்பு எவ்வாறு இருக்கும், எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ இதை போய் வீட்டில் படிச்சு பாருங்க, டவுட் இருந்தா திரும்ப நம்ம என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.